கூடாது. நம்ம பார்த்து கல்யாணம் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இந்த காலத்தில் நூற்றுல ஒன்று தான் நடக்கிறது. ஆமாம், இப்பெல்லாம் லவ் மேரேஜா இல்லை நடந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜா அதையும் தாண்டி புனிதமானது இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னா பண்ணிக்கிறா. என்ன பண்ணுறது, அவள் படிப்புக்கு ஃபாரின்னு போயிடுறா, வயசும் ஆயிடுறது, அவளே வரணும் தேடிக்கிறா. இதே ரேட்டில் போச்சுன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் என்ன இன்டர் கான்டினென்ட் மேரேஜே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆசை வந்தாங்க மாமா, அஞ்சு நாள் அழகாக நடந்த கல்யாணம் எல்லாம் ரொம்பவே மாறிடுது. ஆமாம், நம்ம குழந்தைங்கள்லாம் இந்த கல்யாணத்துக்கு கூட்டு வந்து காமிச்சா ஏன் இப்படி எல்லாம் அரேஞ்ச் மேடம் இல்லாமல் இந்த மாதிரி போகிறது? அதை விட்டுட்டு நம்ம குழந்தைங்களை சொந்தக்காரோட அறிமுகப்படுத்தாமல் கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது, யூனிட் டெஸ்ட் இருக்குது, குஷ்பு கிளாஸ் இருக்குதுன்னு கூப்பிட்டு போனால் யாருக்கு தெரிய போகிறது? ஐயோ சம்பந்தி, அது குஷ்பு கிளாஸ் இல்லை, குஷ்பு கிளாஸ் அந்த இடம்தான். அதே தான் நானும் சொல்ல வரேன், குழந்தையெல்லாம் இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்து இது அழகாக இருக்குன்னு புரிஞ்சுட்டானா இந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணி போயிடுவாளா? வாங்கோ 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 சார், தான் ஹரித்வார மங்கம் வைத்தியநாத கணபாடிகள் நம்ம கல்யாணத்தை சொன்னார். ஆமாம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காள் போல இருக்கேன், பௌத்தூர் போல இருக்கேன், அம்பத்தூர் மெட்ராஸ்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதாவது வைதிக விஷயத்தை சிறப்பாக தெரிஞ்சிருந்ததுனால பாண்டித்து இருக்கிறதுனால இவரை ஒரு பய அசைச்சிக்க முடியாது. அம்பத்தூர்ல எங்க இருக்காரு? பிரகதி நகர். எது பதவிகள் நகரா? அப்படியும் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் ஃபாரினுக்கு போய் என்ஆர்ஐயா செட்டில் ஆகிட்டு அவள் பெத்தவாளை அகதிகளா விட்டுட்டு போயிட்டான். இப்போ அது என்ஆர்ஐ அகதிகள் நகர்னு சொல்லுங்க. மாசம் தான் மாமா, என்ன வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பெல்லாம் பாதி பேர் ஹோமே ஓல்டு ஹோமா தான் இருக்கு. இவாள் தனியாக இருந்து உடம்ப தேத்திக்கிறாளோ இல்லையோ, இவாளுக்கு சமைச்சு தர வர மாமிகள் இருந்தால் பாருங்கோ, இப்பெல்லாம் ரொம்பவே செழிப்பாக இருக்கா. நல்ல நேரத்தில் அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன பண்ணுறது, என்ன ஒன்று, நம்ம வைத்தியநாத கணபாடிகள் வந்துட்டாரோ இல்லையோ அவர் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக நம்ம கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருவார். வெரி குட், வெரி குட். ஆமாம், கல்யாண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சரி மாமா, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் சரி, பொண்ணு மாப்பிள்ள உங்களை ஃபாலோ பண்ணுறாலும் அதுதானே, அது கரெக்டு தான். சம்பந்தி, இப்போ நல்ல ஹார்டாத சிட்டியில் நம்ம இருக்கோம், ஏன் இந்த மாதிரி ஒரு டொக்கில் மீனமாகறது வந்து கல்யாணத்தை வச்சுக்கணும்? அது ஸ்ரீராமுக்கு வந்து ஃப்ளைட்டு 7 மணிக்கு, பொண்ணு கை பிடிச்ச கையோட ஃப்ளைட்டையும் பிடிச்சிருக்கிறது போகிறதுக்கு நடுவில் டிராஃபிக் ஜாமில் தான் மாட்டிடுவேன்னு சொல்லி அவன் தான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். பெஸ்ட் பெஸ்ட், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் லைஃப் மாதிரி இதுவும் ஃபாஸ்ட்டு மேரேஜ் போல் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மான்செஸ்டர் போயாகணும் அவளுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மாமா, பூர்வாங்கத்திலேருந்து நலங்கு வரைக்கும் நான் வச்சது தான் சட்டம். நீங்கள் என்ன சட்டம் வேணாலும் வச்சுக்கோங்க, கல்யாணத்தை சட்டுன்னு முடிக்கணும். என்னது சட்டுன்னு முடிக்கணுமா? அஞ்சு நாள் கல்யாணம் போய் எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறது? அதானே நம்ம கணபாடிகள் வேற சம்பிரதாய விஷயத்தில் ஆர்ம் ஸ்ட்ராங், சி ரொம்ப ஸ்ட்ராங்கு. எல்லாம் கரெக்டு, இவர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு பொறுமையில் ரொம்ப 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 வீக். அமெரிக்கால இருக்கான்னு ஸ்ரீராம் ஒரு பக்கம், ரம்யா ஒரு பக்கம், அதனால அமெரிக்காவில் ஃப்ளைட்டை பிடிச்சி மான்செஸ்டரில் இறங்கி அப்படியே கல்லு பிடிச்சி கூட்டின்னு வராங்க. விளாடுறா இப்படி ஆளை விடுங்க. இது என்ன, இது மாப்பிள்ளை முறுப்பு கேள்வி பண்ணுறேன், இது என்ன சாஸ்திரிகள் முறுக்கு புதுசாக இருக்கு. என்ன என்ன, நானும் இழுச்சா நினைச்சிக்கிறாயா? ஐயா இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் கன்றாவே நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, நான் வேணா கொஞ்சம் பேமெண்ட்டை பார்த்து கொடுத்துட்றேன். அப்பா இவர் என்னப்பா சுத்த பட்டிக்காடாக இருக்கு, உலகம் எங்கேயோ ஃபார்வர்டாக போயின்னு இருக்கு. மாப்பிள்ள உலகம் ஃபார்வேர்டாக போயிட்டுருக்கோம் இல்லை ஃபார்வேர்டாக பேக்வேர்டாக போயிட்டுருக்கோம், டைம் ஆகிட்டுருக்கு முகூர்த்தத்துக்கு, நீங்கள் போய் ரெடி ஆகுங்க தயவுசெய்து. என்னதான் சொல்லு, காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இத்தியாதிகள் இது இதுன்னு. அம்மா கல்யாணம் பண்ணே, என்னம்மா நெத்தியில் ஒன்றும் இட்டுக்கலையாம்மா? இதோ இட்டுருக்கிறேன் மாமா. எங்கம்மா, ஒன்றுமே தெரியலையே. நல்லா கிட்ட வந்து பாருங்க மாமா. தெரியலையம்மா, நல்லா கிட்ட வந்து பாருங்க. ஒன்றுமே தெரியலையம்மா. நல்லா கிட்ட வந்து பாருங்க மாமா. அம்மா மேலே இப்போ கல்யாணம் மாப்பிள்ளை வந்துதான் பார்க்கணும்னு. அதுவும் சரிதான், ஆத்துக்காரர் தானே பொட்டை வச்சுக்கிறான். ஆ, அவளுக்கு மாத்திரம் வச்சுட்டா போருமா பொட்டை? இந்து இந்துவோட இந்து சின்னங்களை வந்து நம்ம நன்னா எல்லாருக்கும் தெரியுறாப்பில் வச்சுக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். வா
பெத்த அப்பா நீ தானே? ஆமா ஆமா ஆமா. பொண்ணுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா? ஆமாமா ரம்யா, உன்ன கூட லெவலுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் கண்ணுக்கு தெரியற மாதிரி இட்டுக்கப்பாதோ. எந்த பெத்த இருக்கீங்கப்பா மாத்தி மாத்தி எந்த பெத்த அம்மா அப்பா சொல்றது இந்த காலத்துல குழந்தைகள் கேக்குறா? ஏதாவது சொன்னா எடுத்துரிஞ்சு பேசிட்டு சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். ஆயிரம் தான் சொல்லு, எல்லாத்துக்கும் பெத்தவாதான் காரணம். பெத்தவாதான் காரணம்னு மத்தவாதான் இப்படி சொல்றதுனால தான் இந்த நாட்டுல இருந்து அப்படியே எல்லாரும் கிளம்பி பிரெயின் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. போட்டுமே நன்னா போட்டுமே உள்ள ஒண்ணுமே இல்லாம புத்தியே ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் பிரெயின் ட்ரெயின் ஆனா என்ன பாரத பூமி ஒன்னும் கெட்டு போயிடாது. ஐயோ கடப்பாடிகள் ஒன்னும் சபிச்சிடாது, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகிட்டே போறது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பையன் விதேசம் போயிட்டு வந்துட்டான் இல்லையோ? ஆமா. அதனால பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். எதுக்கு? கடல் தாண்டி ஆச்சுனாலே இருக்கிற பூனலுக்கு மவுஸ் போயிடுத்து. இது நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா நம்ம ஊர்ல இப்ப எல்லாருமே மொத உபநயத்தை கல்யாணத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கிறார். கிளம்புறேன். இருக்கட்டும், சம்பாவனை வாங்கிட்டு போயிடுங்க. சம்பாவனை வேணா ஒண்ணு வேண்டாம், வேதம் படிச்சதுக்காக நான் வெட்கப்படுறேன். வைதிக விஷயத்துல மரியாதை இந்த அளவுக்கு மலிஞ்ச இந்த காலத்துல அப்படியாவது ஜீவனம் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா? மாமா நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதே இல்லை, ஏதோ உங்க அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்தது. என்ன சொல்றது சம்பந்தே? ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி பையனுக்கு யாரும் கையை கொடுக்க கூடாதுன்னு அலோஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் எல்லாரும் சேர்த்து திமுக திமுக தீர்த்து திருடங்க மாதிரி எதுல போய் சேர்த்துக்கிற மனுஷால சேர்த்துக்கிறதா? எதுல சேர்த்துக்கிறது? இது வெட்டி பேச்சு பேசுற நேரம் போய் வேதம் இருக்கிற நேரம். பெண்களையும் சொல்ல மாட்டீங்க, பசங்களையும் சொல்ல மாட்டீங்க, சொசைட்டியும் சொல்ல மாட்டீங்க. பெருமாளே எப்படி பெருமாளே எல்லாரும் இருக்கிறோம். ஆமா, ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஊருக்கு நீங்க அக்கா தங்க அண்ணன் தம்பி இப்படிங்கிற உறவெல்லாம் மலுமி தேவன் இருக்கு. இதே ரேட்ல போச்சுன்னா இன்னும் 20 வருஷம் கேச்சு எதுவுமே இருக்காது. கல்யாணத்துக்கு வந்த காலம் இருக்கு அண்ணன் எங்கன்னு கேட்டா அர்ஜென்டினால இருக்காங்க. தாலிமுடைய பொண்ணுக்கு தாலிமுடைய நாத்தனார் எங்கன்னு கேட்டா நார்வேல இருக்காது. மாப்பிளைக்கு மோதிரம் போட மச்சுல எங்கன்னு கேட்டா இருக்காங்க. குழந்தைக்கு மொட்டை போடுற மடியில உட்காந்து வச்சுக்கிற மாமா எங்கன்னு கேட்டா மியானூர்ல இருக்கா அப்படிங்கிறாங்க. நீங்க பொறியிட்ட கைக்கு மோதிரம் வாங்கி வச்சிருக்கே கையக்கார சுவாமி என்ன அப்புறமா பாத்துக்கலாம்.
எவ்ரி மொமெண்ட் வேஸ்டட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்க, இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்து யூஎஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன். என்னப்பா வளையிறீங்களா? எங்களுக்கு அளவுடைய ரெண்டே ரெண்டு பேக்கேஜ்ப்பா, அது ஒன்று ஒன்றும் ஜஸ்ட் 23 கிலோ. இந்த லக்கேஜ் எல்லாம் இங்கேயே கிடக்கட்டும்ப்பா. சம்மந்தி, நம்ம தான் இதை வச்சு அமெரிக்கா போங்கப்பா, ரொம்ப கிரேசிப்பா நீங்க. என்னமா விஷயம்? ஹனிமூன்பா. ஹரி ஹனிமூன் போறியா? சாரி சாரி, எனக்கு மறந்து. ஏமா, அமெரிக்கா போய் நீ தங்க போறது தனி உண்மை, இல்லைன்னா ஹனிமூன் வேணுகிற உனக்கு. அதானே மாப்பிள, நம்ம உங்க யூஎஸ்ல உங்க பக்கத்து வீட்டுக்கான கம்ப்யூட்டர் இருக்கானா இல்ல கைசர எவ்வளவு இருக்கானு உங்களுக்கு தெரிய போறது இல்ல. உங்களுக்கு எதுக்கு ஹனிமூன்? ஆமா, யூ ஆர் வெரி நாட்டி. ஐ சே நாட்டி. ஆ, கரெக்ட். இந்த பாரு, நாட்டி இல்லைடா, நாஸ்தி.